அமலாக்கத்துறையுடைய இயக்குநருக்கு வந்து மூன்று முறை எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்காங்க, தெரியுமா? மூன்று முறை எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த எக்ஸ்டென்ஷனே செல்லாதுன்னு இன்னைக்கு சொல்றாங்க. அப்ப செல்லாத ஒருவர் இருக்கக்கூடிய ஒரு துறையிலிருந்து வழக்கு பதிவு பண்றதுல எப்படிப்பட்ட தார்மீகம் இருக்க முடியுங்கிற கேள்வி எங்களுக்கு இருக்கு. திமுகவின் மீது, அண்ணன் ஆராசாவின் மீது தூஜியில் போடப்பட்ட வழக்கில் இறுதியில் திஸ் இஸ் அ வெல் கோரியோகிராப் சார்ஜின் ஜோடிக்கப்பட்ட வழக்கு. மணிஷ் சிசோடியா பத்திரிகையாளர்களை சந்தித்து மோடியை குறித்து ஒரு செய்தியை சொன்னார், தெரியுமா உங்களுக்கு? இன்னைக்கு இருக்கக்கூடிய பிஜேபி அரசு என்கிட்ட வந்து விலை பேசினாங்க, என் கூட சேர்ந்துட்டா உங்க மேல இருக்கக்கூடிய வழக்குகள் அனைத்தையும் நாங்க தள்ளுபடி செஞ்சிடறோம்னு சொன்னாங்க, ஆனா நான் வந்து ஒருபோது உங்க கூட சேர மாட்டேன்னு சொன்னதுக்கு பிறகுதான் என் மேல ரைடு நடத்தினாங்கன்னு சொன்னாரு. பிஜேபி ஆளுநரை வைத்து செய்கிற அரசியல் நான் பிஜேபி ஸ்டேட்ல எல்லா இடத்துலயும் நான் டெமோக்ரட்டிக் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் கவர்னர்னு சொன்னாங்க. ஆளுநரை வைத்து திட்டமிட்டு அரசியலை பிஜேபி செய்துன்னு சொன்னாங்க. மோடி என்ன சொல்றாரு? அதிமுகங்கிறது ஊழல் கட்சின்னு சொன்னாரு. அண்ணாமலை சொன்னாரு, சொல்லிட்டு ஊழலை எதிர்க்கிற நீங்க எதுக்கு அவங்களோட கூட்டணி வச்சிருக்கீங்க? கூட்டணியில விட்டு வெளியே வாங்க, நாங்க கூட்டணி எதிர்க்கிறோம் சொல்லுங்க. அஜித் பவர் தண்டிக்கப்பட வேண்டிய சொத்துக்களை முடக்கப்பட்டுச்சு. முடக்கப்பட்டுச்சா? நிதியமைச்சர் பதவி எப்படிங்க கொடுத்தாங்க? கொடுத்திருக்காங்க. எப்படிங்க கொடுத்தாங்க? கொடுத்திருக்காங்க. அதான் பாஜக ஒரு வாஷிங் மிஷின் நாங்க போனா புனிதர் ஆயிடுவாங்கன்றது உங்களோட கருத்தா இருக்கு. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஒரே செகண்ட் இருங்க. எதிர்கட்சி பயன்படுத்த புரியாம சொல்லிட்டாரா செந்தில் பாலாஜின்னு? காவேரி மேனேஜ்மெண்ட் போர்டு இருக்குல்ல, அதோட ஹெட் யாரு? ஒன்றிய அரசு தான் அதோட ஹெட். அப்போ அவர்கள் இந்த பிரச்சனையை மிக அண்ணாமலைக்கு இவ்வளவு அக்கறை இருக்கிற அண்ணாமலை மிக ஈஸியா அதை தீர்த்து வச்சிடலாமே. ஒன்றியத்தினுடைய நிதியமைச்சரா இருக்கிற நிர்மலா சீதாராமன் அவங்கள்ட்ட வெங்காயம் விலை ஏறி போச்சேன்னு கேள்வி கேட்டதுக்கு நான் வெங்காயம் சாப்பிட்றது இல்லைன்னு பதில் சொன்னாங்க. எப்படிப்பட்ட ஒரு தார்மீக மற்ற பேச்சா நம்ம இதை பார்க்க வேண்டியது இருக்கு. அதே மாதிரிதான் இன்னைக்கு ஹெச் ராஜா போன்றவர்கள் பேசுறாங்க. அமைச்சர் பொன்முடியோட வழக்கு நீங்க பாத்திருப்பீங்க. இந்த வழக்குக்கு தான் கூட்டிட்டு போயிருக்காங்கன்னு நம்ம உறுதிப்பட சொல்ல முடியாது, ஏன்னா அமலாக்கத்துறை வெளியில வந்து எதையுமே சொல்லல. ஆனா ஒரு வழக்கு நடந்துட்டு இருந்துச்சு 2008-2012 8.6 கோடி ரூபாய் அவருடைய மகனுடைய சொத்தை வந்து முடக்கி வச்சிருக்காங்க. ஸ்டில் இப்படி இருக்கும்போது குற்றமற்றவர்கள் ஊழல் செய்யல அவங்கன்றத எப்படி சொல்ல முடியும்? ஏங்க அது நீங்களோ நானோ சொல்ல முடியாதுங்க. அமைச்சர் பொன்முடி அவர்களும் அவரது மகனும் அவர்கள் உட்பட 7 பேரும் ஆல்ரெடி சிறை சென்று வந்தாங்கல்ல. எதுக்கு சிறை சென்று வந்தாங்க? அந்த 28 கோடி ரூபாய் அரசுக்கு வந்து அதோட ஜட்ஜ்மெண்ட் என்னது? பொன்முடி அவர்கள் மீது, அமைச்சர் பொன்முடி அவர்கள் மீது வழக்கு பதிவு பண்ணப்பட்டிருக்கு. அமலாக்கத்துறை விசாரணை செய்யறாங்க. அவர்கள் விசாரணை செய்யறதே எங்களுக்கு அமலாக்கத்துறை மேலேயே கேள்வி இருக்கு. நாங்க சொல்லியிருக்கோம் அமலாக்கத்துறையுடைய இயக்குநருக்கு வந்து மூன்று முறை எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்காங்க, தெரியுமா? மூன்று முறை எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த எக்ஸ்டென்ஷனே செல்லாதுன்னு இன்னைக்கு சொல்றாங்க. அப்ப செல்லாத ஒருவர் இருக்கக்கூடிய ஒரு துறையிலிருந்து வழக்கு பதிவு பண்றதுல எப்படிப்பட்ட தார்மீகம் இருக்க முடியுங்கிற கேள்வி எங்களுக்கு இருக்கு. இது நம்பர் ஒன். நம்பர் டூ, எங்கள் மீது வைக்கப்பட்ட வழக்குகளை நாங்க எதிர்கொண்ட விதம் தெரியுமா? இப்படிதான் சொன்னாங்க, நாங்க லட்சக்கணக்கில் கைப்பற்றிட்டோம், எங்களை கொண்டு போயிட்டாங்கன்னு தெரியுமான்னு கேட்டாங்க. கடைசியில 2G வழக்குல சொல்லப்பட்ட செய்தி என்ன தெரியுமா? This is a well choreographed charge sheet. நீதி அரசர் சொன்ன அதே ஸ்டேட்மெண்ட். காலை முதல் மாலை வரை நீதிமன்றத்தினுடைய வளாகத்தில் அமர்ந்திருந்தேன். இறுதி வரை வந்தது வியூகங்கள் மட்டும்தான். வியூகங்களின் அடிப்படையில் வழக்குகளை நடத்த முடியாது சொன்னது யார் தெரியுமா? நீதி அரசர் சொன்னார். இதே மாதிரிதான் உங்களை போன்ற ஊடகங்கள், நாங்க அதை பார்த்தோம் இதை பார்த்தோம், நாங்க கடைசியில நீதிமன்றத்தினுடைய ஸ்டேட்மெண்ட் இப்படிதான் வந்து சேர்ந்துச்சு. நீங்க கேட்டீங்களா இன்னைக்கு ஊழல் இருக்கு, பிரைமா ஃபேசியா இருக்கு, அது இருக்கு இது இருக்குன்னு, நீங்க அதே மாதிரிதான் அன்னைக்கும் சொன்னாங்க. இறுதியில ரிசல்ட் என்ன வந்துச்சு? என் ரிசல்ட் என்னது? நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புகள் இதுவரைக்கும் எப்படி வந்திருக்கு? திமுகவின் மீது, அண்ணன் ஆராசாவின் மீது தூஜியில் போடப்பட்ட வழக்கில் இறுதியில் திஸ் இஸ் அ வெல் கோரியோகிராஃப் சார்ஜிட் ஜோடிக்கப்பட்ட வழக்கு. அப்படி எக்ஸாக்ட் மீனிங் அதுதான். அந்த அடிப்படையில தொடுக்கப்பட்ட வழக்குகள்ல நாங்கள் வெற்றி பெற்றிருக்கிறோம். அந்த அடிப்படையில் வழக்குகளை எதிர்கொள்றதுக்கு எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. அது புனையப்படுகிறது, அந்த வழக்குக்கு முகாந்திரங்கள் கிடையாது, அந்த வழக்குகள் ஜோடிக்கப்படுது, அந்த வழக்க காட்சி இன்னைக்கு தேர்தலினுடைய வியூகங்களை அவர்கள் வகுக்கிறார்கள், அதை நாங்கள் எதிர்க்கிறோம். சரி, ஓகே. கௌதம சிகாமணி, அமைச்சர் பொன்முடி அவர்களின் மகனும் எம்பியுமான கௌதம சிகாமணி 2008 வந்து இந்தோனேஷியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி சட்டவிரோத வெளிநாட்டு முதலீடுகள் அந்த வழக்கை ஒத்துக்கிறீங்களா? அதுக்காக 8.5 கோடி வந்து ஆல்ரெடி சொத்துக்களை முடக்கியிருந்தாங்க, அதையும் ஒத்துக்கிறீங்களா? ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க,
இப்போ வழக்கு போடப்படுறது, வழக்குல ஸ்டே வாங்கி வைக்கிறது, இது எல்லாமே ஜுடிஷியல் ப்ராசஸ், ப்ராசஸ் ஆஃப் கோர்ட். அதற்கான தீர்ப்புகள் வருகிற வரை, இப்போ உங்களை நான் குற்றவாளி அப்படின்னு சொன்னா நீங்க குற்றவாளி கிடையாது. கோர்ட் உங்களை குற்றவாளின்னு சொல்ற வரைக்கும் நீங்க குற்றவாளி கிடையாது. அது வரைக்கும் நீங்க நிரபராதி தான். நீங்க உங்களுக்கு எல்லாருக்கும் இருக்கக்கூடிய எல்லா உரிமைகளும் உங்களுக்கும் பொருந்தும். அதே தான் எல்லாருக்கும் பொருந்தும் இந்த நாட்டில். யாராக இருந்தாலும் அவர்கள் மீது குற்றங்கள் நிரூபிக்கப்படுகிற வரை குற்றச்சாட்டு எல்லார் மேலேயும் வைக்க முடியும். நான் எல்லார் மேலே என்னால் இப்போ பிஜேபியில் இருக்கிற அதிமுகவில் இருக்கிற எல்லாத்தோட சார்ஜ் ஷீட்டையும் என்னால் கொடுக்க முடியும். அவங்களெல்லாம் அவங்க தார்மீகமாக எடுத்துக்கிட்டு நான் வந்து இவங்க எல்லாத்தையும் நீக்கிறேன்னு அவங்க சொல்லுவாங்களா? அவங்க எல்லாருமே நிரபராதின்னு சொல்லுவாங்களா? நான் அதான் மீண்டும் கேட்டேன். 38 கட்சிகள் இருக்கு, 38 கட்சிகள் அவ்வளோ பேர்த்து மேலே சார்ஜ் ஷீட் இருக்கு. ஏங்க இவ்வளோ தூரம் போகவே வேணாம். மணீஷ் சிசோடியா சொன்னார். மணீஷ் சிசோடியா என்ன சொன்னார்? மணீஷ் சிசோடியா பத்திரிகையாளர்களை சந்தித்து மோடியை குறித்து ஒரு செய்தியை சொன்னார். தெரியுமா உங்களுக்கு என்ன செய்தி சொன்னாரு? மணீஷ் சிசோடியா மோடியை பார்த்து பிஜேபியை பார்த்து நேரடியாக சொன்னார். என்ன இதை இதை வந்து நெறியாளர்கள் யாரும் ஹைலைட் பண்ணி காட்ட மாட்டீங்க. என்ன சொன்னாருன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய பிஜேபி அரசு என்கிட்ட வந்து விலை பேசினாங்க, என் கூட சேர்ந்துட்டா உங்க மேலே இருக்கக்கூடிய வழக்குகள் அனைத்தையும் நாங்கள் தள்ளுபடி செஞ்சிடறோன்னு சொன்னாங்க, ஆனால் நான் வந்து ஒருபோது உங்க கூட சேர மாட்டேன்னு சொன்னதுக்கு பிறகுதான் என் மேலே ரைடு நடத்துனாங்கன்னு சொன்னார். சிவகுமார், டிகே சிவகுமார், ஒரு ஒரு தேர்தல் போதும் அமலாக்கத்துறை எங்க வீட்டுக்கு அனுப்புவாங்கன்னு சொன்னார். இதை விட கடந்து குமாரசாமி சட்டமன்றத்திலேயே பதிவு செய்தார். ஈடியில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி என்கிட்ட வந்து நேரடியா பேசினாரு, நீங்க காங்கிரஸோட கூட்டணி வைக்க கூடாதுன்னு சொன்னாரு. ஈடியில் இருக்கிற அதிகாரி சட்டமன்றத்தில் பதிவு பண்ணார். அப்போ இவர்கள் எப்படிப்பட்ட இண்டிபெண்டன்ட், நீங்க சொன்னீங்கல்ல சொத்து முடக்கம், இது எல்லாத்தினுடைய எண்ட் ரிசல்ட் எங்க வருது? பிஜேபியை எதிர்த்தால் நாங்கள் இதெல்லாம் செய்வோங்கிறத தமிழ்நாட்டை மட்டும் நான் உதாரணமா சொல்லலை, எல்லா மாநிலங்கள்லையும் இது நடந்திருக்கு. அமையார் மம்தா சொன்னாங்க, பிஜேபி ஆளுநரை வைத்து செய்கிற அரசியல் நான் பிஜேபி ஸ்டேட்ல எல்லா இடத்துலையும் நான் டெமோக்ரட்டிக் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் கவர்னர்னு சொன்னாங்க. ஆளுநரை வைத்து திட்டமிட்டு அரசியலை பிஜேபி செய்துன்னு சொன்னாங்க. அப்போ எல்லா மாநிலங்கள்லையும் இதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, அதையே தமிழ்நாட்டிலையும் வந்து செய்கிற போது கொள்கை ரீதியாகவும் களத்திலும் பிஜேபியை வலிமையோடு நாங்கள் எதிர்க்கிறோம்ங்கிறதா இங்கே பிரச்சனை. சரி, ஓகே. நீங்களே சொன்னீங்க, ஒருத்தர் மீது வழக்கு போடலாம், இத்தனை சொத்து முடக்கலாம், இத்தனை சொத்து முடக்கலாம், நீதிமன்றம் அவரை குற்றவாளி என்று தண்டிக்கும் வரை அவர் குற்றவாளி கிடையாது அப்படிங்கிறது நீங்களே சொல்றீங்க. அதே தானே பாஜகவுக்கும் அதே தானே அதிமுகவுக்கும்? பாஜகவை எப்படி நீங்க வந்து வாஷிங் மிஷின் சொல்றீங்க? நீதிமன்றத்தில் அம்மையார் ஜெயலலிதா குற்றவாளியாக தண்டிக்கப்பட்டாரா? அப்ப நீ ஊழல் எதிர்க்கிறவங்க தானே நீங்க. ஊழலை எதிர்க்கிற ஒருத்தர் தண்டிக்கப்பட்ட ஒருத்தரோடு எப்படி நீங்க கூட்டணி வைக்க முடியும்? எப்படி கூட்டணி வைக்க முடியும் சொல்லுங்க. நீங்க கேட்ட அதே க்வெஸ்சன் தான் நான் திருப்பி கேட்கிறேன். நீதிமன்றம் அவர் குற்றவாளி நிரூபிச்சிருச்சு. நான் சொல்றதை விட, ஒரு வழக்கறிஞரா சொல்றதை விட, சமீபத்தில் போட்ட ஒரு கேஸ்ல மிக தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. இவங்க நம்ம ஜே தீபா அவங்க போட்ட வழக்குல ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் குற்றவாளி, அவர்களுடைய சொத்தெல்லாம் உங்களுக்கு திருப்பி தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. மோடி என்ன சொல்றாரு? அதிமுகங்கிறது ஊழல் கட்சின்னு சொன்னாரு. அண்ணாமலை சொன்னாரு, சொல்லிட்டு ஊழலை எதிர்க்கிற நீங்க எதுக்கு அவங்களோட கூட்டணி வச்சிருக்கீங்க? கூட்டணியில விட்டு வெளியே வாங்க, நாங்க கூட்டணி எதிர்க்கிறோம் சொல்லுங்க. ஊழலை நாங்க எதிர்க்கிறவங்க வெளியே வந்துடும் சொல்ல முடியுமா அவங்களால? ஏன் சொல்ல? அதைத்தான் நாங்க கேட்கிறோம். இப்ப புரியுதா உங்களுக்கு நாங்க என்ன சொல்ல வரோம்னு? சரிங்க, அஜித் பவார் மேல வந்து அஜித் பவார் தண்டிக்கப்பட வேண்டிய சொத்துக்களே முடக்கப்பட்டுச்சு. முடக்கப்பட்டுச்சா? நிதியமைச்சர் பதவி எப்படிங்க கொடுத்தாங்க? கொடுத்திருக்காங்க. எப்படிங்க கொடுத்தாங்க? கொடுத்திருக்காங்க. அதான் பாஜக ஒரு வாஷிங் மிஷின், நாங்க போனா புனிதர் ஆயிடுவாங்கன்றது உங்களோட கருத்தா இருக்கு. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எதிர்கட்சியை புரியாம சொல்லிட்டாரா செந்தில் பாலாஜிவாதின்னு? நாங்க இப்பவும் என்ன சொல்றோம், வழக்கு எதிர்கொள்ள தயார் தான். அது எப்படி ஊழல்வாதின்னு சொல்றது வேற, வழக்க எதிர்கொள்ள தயாருங்கிறது வேற. நல்லா கேளுங்க, நல்லா கேளுங்க. அவர் மீது குற்றச்சாட்டுகள் இருக்கு. அந்த நாங்க குற்றம் வைக்கிறோம். சென்னை உயர் நீதிமன்றம் வழக்க வந்து அவர் நிரபராதின்னு சொல்லிருது. இப்ப நிரபராதின்னு வழக்க முடித்து வைக்கிறார். வழக்க முடித்து வைக்கப்பட்டதுன்னு என்ன தெரியுமா அர்த்தம்? அவர் நிரபராதின்னு தான் அர்த்தம். அது வெயிட் பண்ணுங்க, அது பேர் காம்ப்ரமைசிங் பெட்டிஷன். சரி, ஓகே, சரிங்களா? சரி, ஓகே, வெயிட் பண்ணுங்க. நீங்க நிரபராதின்னு சொல்லலன்னு நீங்க எப்படி சொல்ல முடியும்? அம்மையார் ஜெயலலிதா அவர்களே காம்ப்ரமைசிங் பெட்டிஷன் தான் போட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல தான் கோர்ட்ல அந்த வழக்கு முடித்து வைக்கப்பட்டது. அதே மாதிரிதான் இன்னைக்கு காம்ப்ரமைசிங் பெட்டிஷன் போடப்பட்டிருக்கு. அவர் வழக்கை எதிர்கொள்வார். நாங்க வழக்கை எதிர்கொள்றதுக்கு எங்களுக்கு அச்சம் கிடையாது, அது நம்பர் ஒன். நான் திரும்பி அவங்க கிட்ட என்ன கேட்கிறேன் அப்படின்னா,
ஊழல் வழக்கில் அவங்களே சொன்ன அம்மையார் ஜெயலலிதாவோடு எப்படி கூட்டணி வைத்தார்கள்ங்கிற கேள்வியை நீங்கள் அதிமுக காரங்க கிட்ட பேட்டி எடுக்கும் போதோ நீங்கள் பதில் சொல்ல வேணாம், அதுக்கு பிஜேபி காரங்க கிட்ட பேட்டி எடுக்கும் போதோ இதே கேள்வியை கேட்டு அவர்கள் என்ன பதில் சொல்கிறாங்களோ அதை ஒளிபரப்புங்க. செந்தில் பாலாஜி அவர்கள் நிரபராதின்னு வந்து நீதிமன்றம் சொல்லிடுச்சு அப்படின்னீங்க. இந்த செந்தில் பாலாஜி அவர்களோட வழக்கு மீண்டும் எதற்காக எப்போது ஆரம்பமானதுன்னு சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. இல்ல நீங்க சொல்லுங்க, 60 நாட்களுக்குள் விசாரணை. செந்தில் பாலாஜியோட வழக்கு என்னுடைய பார்வையில, அமைச்சனுடைய வழக்கு என்னுடைய பார்வையில் எப்ப ஆரம்பமாகுதுன்னா, உள்ளாட்சி தேர்தலில் பிஜேபியினுடைய தோல்வி கோவையில நடக்குது, அவர்களால் அந்த தோல்வியை ஏற்றுக்கொள்ள முடியல, நாங்க கோவையில ஜெயிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி ஒரு பிம்பத்தை உருவாக்க நினைச்சாங்க. அந்த பிம்பத்தை அவர் அடிச்சு நொறுக்குனாரு, அதுக்கப்புறம் அவர் மீது வழக்கு பதிவு பண்ணப்பட்டுச்சு. இது என்னுடைய பார்வை. நீதிமன்றமே நிரபராதின்னு சொன்ன ஒருத்தர் மீது மீண்டும் அமலாக்கத்துறை வழக்கு தூக்கிட்டு போகும்போது ஏன் உச்ச நீதிமன்றமும் உயர் நீதிமன்றமும் கேள்வி கேட்காது? உச்ச நீதிமன்றத்துடைய நீதிபதிகளே தானே சொல்லியிருக்கிறாங்க, எங்களை வந்து எங்களுடைய ஜனநாயகத்தில் கேள்விக்குறியாக்கப்படுது, எங்களுடைய சுதந்திரங்கள் தலையிடப்படுதுன்னு நான் சொல்லல. உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதி அரசர் போய் எல்லாருமே செக் பண்ணி பார்த்துக்கலாம். செல்லமேஸ்வர் உள்ளிட்ட, ரஞ்சன் கோகாய் உள்ளிட்ட நீதி அரசர்கள் சொல்லியிருக்கிறாங்க, இந்தியாவினுடைய ஜனநாயகம் கேள்விக்குறியாக்கப்படுது, இண்டிபெண்டன்ட் பாடிகளினுடைய நிலைமை இப்படி இருக்குன்னு சொல்லி நீதி அரசர்களே சொல்லியிருக்கிறாங்க. அப்ப அவங்க எப்படி கேள்வி கேட்க முடியும்? முதலமைச்சர் அவர்கள் பெங்களூரு கூட்டத்திற்கு போயிருந்தாங்க. தமிழக பாஜகவின் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து அவர் பெங்களூர் மீட்டிங்க்கு போயிட்டு வந்தாருன்னா நாங்கள் வந்து தமிழகத்திற்கு விடமாட்டோம், நாங்கள் கண்டன ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம், நாங்கள் விடமாட்டோம் அப்படின்ற ஒரு கருத்தை முன் வச்சிருந்தாங்க. அதாவது எப்படி காவிரியில் வந்து காவிரி நீரை மறித்து அவங்க அணை கட்டுவோம்னு சொல்லியிருக்காங்க, அவங்களோட போய் ஒரு கூட்டணி போட்டு வராரு அப்படின்னு சொல்கிற ஒரு கருத்து இருந்துச்சு. இதுக்கு என்ன பதில் கர்நாடக பாஜக என்ன சொல்லுது? அண்ணாமலை கேள்வி அண்ணாமலை கிட்ட தான் நானும் கேக்குறேன், நான் உங்கள்ட்ட கேக்கல. கர்நாடக பாஜக என்ன சொல்லுதுன்னு கேட்டேன். என்ன சொல்லுதுன்னா அவங்க என்ன சொல்றாங்க இந்த பிரச்சனையில? இந்த பிரச்சனையை பத்தி அவங்க ஏதாவது கருத்து சொன்னா? கருத்து சொல்லலையா அவங்க? இப்ப என்ன சொல்லிருக்காங்க? கர்நாடக பாஜக இந்த கர்நாடக பாஜக அணை கட்டுவதை தான் ஆதரிப்பாங்க. இங்க நம்மளுடைய தமிழ் கர்நாடக பாஜகவும் அணை கட்டுறதான ஆதரிக்கிறாங்க. காவேரி மேனேஜ்மெண்ட் போர்டு இருக்குல்ல, அதோட ஹெட் யாரு? அதோட ஹெட் ஒன்றிய அரசு. ஒன்றிய அரசு தான் அதோட ஹெட். அப்போ அவர்கள் இந்த பிரச்சனையை மிக அண்ணாமலைக்கு இவ்வளவு அக்கறை இருக்கிற அண்ணாமலை மிக ஈஸியா அதை தீர்த்து வச்சிடலாமே, அவர்கள் அதற்கான முடிவு எடுத்தாங்கன்னா முடிஞ்சு போச்சு. இதுக்கு இவர் இவ்வளோ பெரிய ஒரு பிம்பங்கள் எல்லாம் உருவாக்க வேண்டிய அவசியமே கிடையாது. காவிரி பிரச்சனையில ஒரு விஷயம் தெளிவா புரிஞ்சுக்கோங்க, கர்நாடகாவினுடைய முன்னாள் முதலமைச்சராக இருந்த தேவகவுடா இந்திய ஒன்றியத்தினுடைய பிரதமராக இருந்தார். அவர் சொன்னார் ஒரு முறை, கர்நாடகாவில் திமுக ஆட்சி தமிழ்நாட்டில் மலர்கிற போது தலைவர் கலைஞர் வந்து எங்களை சந்திப்பார், அந்த பிரச்சனைகளை குறித்து பேசுவார், அது தீர்வு காணப்படும், திராவிட கட்சிகளின் போக்கு அதுதான். அவர் இன்னொருபடி மேலே போய் சொன்னார் தேவகவுட அவர்கள், நான் முதலமைச்சராக இருக்கும்போது என்ன வந்து பார்ப்பாரு, அதே சமயத்தில் எதிர்கட்சியாக இருக்கிற தலைவர்களையும் போய் பார்த்து அதற்கான தீர்வை நோக்கி நாங்கள் பயணிப்போம்னு சொல்லியிருக்கிறாரு. இன்றைக்கு எங்களுடைய முதலமைச்சரும் தீர்வை நோக்கி பயணிக்கிறார், எங்களுக்கு இருக்கக்கூடிய அதிகாரங்களை உட்படுத்தி நாங்கள் தீர்வை நோக்கி பயணிக்கிறோம். இவங்க ஒரே நாங்கள் ஒன் நேஷன் ஒன் ரிலிஜியன் ஒன் ஓட்டுன்னு சொல்றாங்கல்ல, இவங்க இதுக்கான தீர்வை உடனடியே எட்ட வைக்க முடியும்ல. அப்போ நான் இன்னும் நான் சார்ஜ் பண்றதை நான் உங்களுக்கான சார்ஜஸா நீங்க எடுத்துக்க தேவை கிடையாது, இது பிஜேபிக்கான சார்ஜஸா தான் நீங்க பார்க்கணும். அப்போ அவர்கள் சொல்லக்கூடிய பதில் என்ன, இதற்கான பதில் என்னங்கிறது, அண்ணாமலை நாடகம் போடுறார். அண்ணாமலை வந்து இங்க எல்லா விஷயத்திலையும் இந்த மாதிரியான ஒரு முன்னெடுப்புகளை தான் செய்வாரு. நாங்க மீண்டும் மீண்டும் சொல்றோம், அவரை போன்று தமிழ்நாட்டில் ஏதாவது குழப்பம் ஏற்படுத்த வேண்டும் நினைக்கக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை தமிழ்நாட்டு மக்கள் ஒருபோதும் ஏற்க மாட்டார்கள். அதனால தான் கடந்த உள்ளாட்சி தேர்தலில் 40% தான் அவர்களால் வேட்பாளர்களையே நிறுத்த முடிஞ்சதுங்கிறது அவர்களுடைய நிலைமை. சரி, ஓகே. 21 தனிப்பெரும்பான்மையோட திமுக ஆட்சி அமைச்சது. தொடர்ந்து வர இந்த மகளிர் உரிமை திட்டத்தில் கூட அதாவது எல்லாருக்குமே கிடைக்கலன்ற ஒரு ஆதங்கம் கண்டிப்பாக எல்லா பெண்களுக்குமே இருக்கும். அதாவது உரிமை தொகை விஷயங்கள்லாம் நிறைய இருக்கு, இந்த இதில் இருக்கிறவங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லியிருக்கு. அது ஒரு ஒரு மனக்கோவம் இருக்கும் பெண்களுக்கு. அதாவது அப்படி போ இது பண்ணாதீங்க, ஜென்ரலைஸ்ட் பண்ணாதீங்க. ஏன் இதை ஜென்ரலைஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னா, தேர்தல் அறிக்கையில் சொல்ல தேர்தல் அறிக்கையில இதை பற்றி இது 10 திட்டங்கள்ல தான் வருது, ஃபர்ஸ்ட் 5 பிளான்ல இது கிடையாது. ஆனாலும் ஆட்சிக்கு வந்த 2 நீங்க ஏன் வந்து இந்த மாதிரி பிஜேபியினர் 15 லட்சம் ரூபாய் தரல அப்படின்னு கேட்டா, நாங்க ஜும்லா ப்ராமிசஸா சொன்னோம் அப்படின்னு சொன்னது மாதிரி நாங்க சொல்லல. 2 இன்னைக்கு இந்த இது வந்து ஒரு சமூக நிதி திட்டங்கிறதுக்கு நான் ஒரே ஒரு உதாரணம் மட்டும் சொல்றேன், இதை பத்தி டீட்டெயில்டா நான் பேசல, ஒரே ஒரு உதாரணம் மட்டும் சொல்றேன். குடும்பத்தில் 3 பாலினத்தவர் தலைவியாக இருந்தாலும் அவர்களுக்கும் 1000 ரூபாய் கொடுக்கப்படுங்கிறது, இது ஓட் பேங்க் பாலிடிக்ஸ் கிடையாது. எண்ணிக்கை அளவில் ஓட் ஷேரிங் பர்சன்டேஜ்ல
குறைவான இடத்தில் இருக்கக்கூடியவர்கள் மூன்றாம் பாலினத்தவர்கள். ஆனால் எல்லா திட்டமும் சமூக நீதி பார்வையோடு இருக்கணுங்கிற அடிப்படையில் தான் நாங்கள் இதை கொண்டு வந்திருக்கிறோம். இது இனிஷியல் ஸ்டெப் ஆஃப் இம்ப்ளிமெண்டேஷன். இது போக போக முதலமைச்சர் சொல்லிட்டார், யாருக்கெல்லாம் தேவை இருக்கிறதோ அந்த அடிப்படையில் இந்த திட்டம் விரிவாக்கம் செய்யப்படும். இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் இம்ப்ளிமெண்டேஷன் வித் சம் கிரைட்டீரியா. எல்லா திட்டங்களையும் கிரைட்டீரியாக்களோட தான் செய்ய முடியும். அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஒரு திட்டம் அறிவித்தாங்க, என்ன திட்டம் தெரியுமா, எல்லாருக்கும் ஸ்கூட்டர் தருவோம்னு சொன்னாங்க. அந்த திட்டத்துக்கு கிரைட்டீரியா இன்னைக்கு வரைக்கும் ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது, எல்லாருக்கும் கொடுக்க முடியாது அப்படிங்கிற அடிப்படையில். ஆனால் கிரைட்டீரியா அடிப்படையில் கூட அவங்க கொடுக்கலங்கிறது ரெண்டாவது, அப்படி கிடையாது. இப்போது நாங்கள் ஜும்லா ப்ராமிசஸ்ன்னு சொல்லலை, இதை நாங்கள் செய்ய மாட்டோம்னு சொல்லலை. இன்னைக்கு ஏறத்தாழ 1 கோடி பெண்களுக்கு இது போய் சேர இருக்கு. அதுலேயும் இன்னும் தேவைப்படக்கூடியவங்களுக்கு நாங்கள் இதை விரிவாக்க செய்ய போகிறோம். திஸ் இஸ் அ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் இம்ப்ளிமெண்டேஷன். சரி, ஓகே. இந்த அமலாக்கத்துறை சோதனைகள், அமைச்சர்கள் சிறை செல்வது, இந்த விஷயங்கள்லாம் வரும் லோக்சபா தேர்தலில் எதிரொலிக்கும்னு நினைக்கிறீங்களா, எதிரொலிக்காது? இல்லை, எதிரொலிக்கும்னு பிஜேபியே நினைக்கிறதுனால தான் நாங்கள் வந்து ஒரே ஒரு ஃபேஸை வச்சு நாங்கள் தேர்தலை சந்திச்சிட்றோன்னு சொன்ன அவங்க இன்னைக்கு எவ்வளோ கட்சி 38 ஏதோ சொல்கிறாங்க, அவ்வளோ பேரை நாங்கள் கூட்டுக்கிறோம். அவங்களெல்லாம் வச்சு 37 38 அதில் 5 லெட்டர்பேடு 3 அதெல்லாம் விட்டுருங்க, நான் திரும்பவும் அந்த டீட்டெயிலுக்குள்ளே போகலை. இன்னைக்கு திமுகவினுடைய கூட்டணிக்கு, அதாவது இன்றைக்கு இந்தியா அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம வச்சிருக்கக்கூடிய அலையன்ஸில் ஏறத்தாழ 6 மாநிலத்தினுடைய முதலமைச்சர்கள் அதில் பங்கெடுத்துருக்குறாங்க. மிக வலிமையாக இருக்குது அந்த கூட்டணி. ரெண்டாவது, நாங்கள் இஷ்யூ பேஸ்டாக தான் இந்த தேர்தலை அணுகிறோம். இஷ்யூ பேஸ்டாக ஒரு விஷயத்துலையும் இஷ்யூ பேஸ்டாக தான் அணுகிறோம். ஃபஸ்ட்டு விஷயம் என்ன, இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இங்கே நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமான பாதுகாப்பு, நீங்கள் பாதுகாப்பை கேள்விக்குறியாக்குற மாதிரி யூனிஃபார்ம் சிவில் கூட கொண்டு வந்தால் அதை நாங்கள் எதிர்க்கிறோம். பெட்ரோல் டீசல் விலை, கச்சா எண்ணெயினுடைய விலை குறைந்த போதும் இன்றைக்கி பெட்ரோல் டீசல் விலை உச்சத்தை தொற்றுக்கு, அதுக்கு மோடி பிஜேபியினுடைய அரசு காரணம். கேஸ் சிலிண்டர்னுடைய விலை 2014 450 ரூபாய் இன்றைக்கி 1200 ரூபாயை தொற்றுக்கு. இப்படி ஒரு துறை ரீதியாக ஒரு பிரச்சனைக்கும் ஒன்றிய பிஜேபி அரசால் டிமானிட்டைசேஷனில் 50 லட்சம் பேர் வேலைவாய்ப்பை இழந்திருக்கிறாங்க. இப்படி ஒரு அவங்கள் தொட்ட ஒரு விஷயத்துலையும் நாட்டு மக்கள் பாதிப்புக்குள்ளாகியிருக்கிறாங்க. அது எல்லா மாநிலத்தவருக்கும் பொருந்தும். எல்லா மாநிலத்தில் இருக்கக்கூடிய மக்களினுடைய பிரச்சனைகளுக்கும் தீர்வு வேணும் அப்படின்னு சொன்னால் அதற்கு ஜனநாயகம் காக்கப்பட வேண்டும், பிஜேபி ஒழிக்கப்பட வேண்டும். அதனால தான் இன்றைக்கி அவங்க எப்படி பயந்துருக்காங்கன்னா, அவன் இன்றைக்கி சாவர்கரினுடைய படதிறப்பு விழாவிற்கு கூட நேரடியாக போகாமல் மோடி அவர்கள் இன்றைக்கி இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறார் நரேந்திர மோடி அப்படிங்கும்போது எதிர்கட்சிகளினுடைய ஒற்றுமை அவர்களை வந்து உலுக்கியிருக்குங்க தான் நம்ம இதுலேருந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. கடைசி கேள்வி, மிக முக்கிய கேள்வி, தக்காளி விலையேற்றத்தை மறந்துட்டீங்க. ஹெச் ராஜா அவர்கள் தக்காளி விலையை பத்தி ஒரு விஷயம் சொல்லியிருந்தார், 4 நாட்கள் வாங்காம பயன்படுத்தாம இருந்தா ஆட்டோமேட்டிக்கா தக்காளி விலை குறைஞ்சிரும். இதை பத்தி இல்ல, இது அவர்களுடைய போக்கே இப்படிதான் இருக்கும். ஏன் அப்படி சொல்றேன்னா, தக்காளி விலைக்கு முன்னாடி இவர் ஒன்றியத்தினுடைய நிதியமைச்சராக இருக்கிற நிர்மலா சீதாராமன் அவங்கள்ட்ட வெங்காயம் விலை ஏறி போச்சேன்னு கேள்வி கேட்டதுக்கு, நான் வெங்காயம் சாப்பிட்றது இல்லைன்னு பதில் சொன்னாங்க. எப்படிப்பட்ட ஒரு தார்மீக மற்ற பேச்சா நம்ம இதை பார்க்க வேண்டியது இருக்கு. அதே மாதிரி தான் இன்னைக்கு ஹெச் ராஜா போன்றவர்கள் பேசுறாங்க. ஹெச் ராஜா போன்றவர்கள் பேச்சுக்கு தமிழ்நாட்டில் நம்ம அவ்வளோ பெரிய வேலிடேஷன் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா அவங்க இன்டர்னல் பாலிடிக்ஸை சண்டை போடுறதுக்கே அவங்களுக்கு ரொம்ப நேரம் போயிட்டு இருக்கும்போது நம்ம அவருடைய பேச்சு அப்படிங்கிறது இங்கே ஆதித்யா சிரிப்பொலி மாதிரி நம்ம பார்த்து சிரிச்சுட்டு கடந்துடலாம். இதே வகையில் திமுகலையும் ஒருத்தவங்க இருக்காங்கன்னு எடுத்துக்கலாமா, மேயர் பிரியா அவர்கள் தக்காளி விலையேற்றதுக்கு பற்றி கேட்டப்போ ஏன் டிபார்ட்மெண்ட் இல்லை இதெல்லாம் அப்படின்னு. ஆமாம், எப்படி பார்க்குறது, தக்காளி விலையேற்றதுக்கான டிபார்ட்மெண்ட் யார், ஒன்றிய அளவில் யார் அதுக்கான? ஒரு ஆளுங்கட்சியில் இருக்க ஒரு மேயராக கூட பொறுப்புள்ள அவங்க ஒரு பதில் சொன்னாங்க. கவனி ஹெச் ராஜா என்ன பொறுப்பில் இருக்கார் இல்லைங்க, அவர் என்ன, நான் என்ன சொல்ல வரேன்னு கேளுங்க. அவங்க ஒன்று சொன்னாங்க, என்னுடைய டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய என்னுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டு இருக்கக்கூடிய கேள்விகளை கேட்கக்கூடாதுன்னு அவங்க சொன்னாங்களா? அதே பிரஸ் மீட்ல அவங்க சொல்றாங்க, நீங்க பாத்தீங்கல்ல, என்னுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டு இருக்கக்கூடிய கேள்விகளை கேளுங்க. விலையேற்றத்தை ஏன் அவங்க சொல்ல முடியாதுங்கிற பதில நான் சொல்றேன். ஒன்றிய அளவுல நாஃபெட்னு ஒரு அமைப்பு இருக்கு. இந்தியா முழுவதும் வரக்கூடிய பொருட்கள் இருக்குல்ல, காய்கறி உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களுடைய விலையேற்றம் இறக்கம் எப்படி இருக்குன்னு கண்காணிக்கக்கூடிய ஒரு அமைப்பு நாஃபெடுங்கிற அமைப்பு. அந்த நாஃபெட் அமைப்பினுடைய நாஃபெட் அமைப்பு ஒன்றிய அமைப்பினுடைய ஒன்றிய அரசினுடைய அதிகாரத்தின் கீழ் வருது. அவங்க முன்பே கணித்து இந்த மாதிரியான விலையேற்றங்கள் வரப்போகுதுங்கிறத கணிச்சிருந்தாங்க அப்படின்னு சொன்னா இந்தியா முழுவதும் இதை குறைச்சிருக்கலாம். இன்னைக்கு பல மாநிலங்களில் 300 ரூபா 250 ரூபான்னு விற்கிது அப்படிங்கும்போது, நான் அரசியலை கடந்து சாதாரண மக்களின் பார்வையிலிருந்து சொல்றேன், இந்த நாஃபெட் அமைப்பு இதை கணிச்சு, நாஃபெட் அமைப்பு யார் நிர்வகிக்கிறாங்க, ஒன்றிய அரசு தான் நிர்வகிக்குது. அப்போ
அப்படி பொறுப்புள்ள நிதியமைச்சர் நாங்கள் வெங்காயம் சாப்பிட மாட்டோம்னு பதில் சொல்கிறாங்க, நாங்கள் எங்கள் அதிகாரத்திற்கு உட்பட்டிருக்கக்கூடிய எங்களால் முடிந்த எல்லா விஷயத்தையும் செய்து கொடுக்குறோன்னு மேயர் அவர்கள் சொன்னதையும் இதையும் நம்ம ஒப்பிட வேண்டிய அவசியம் கிடையாது. நன்றி.